Hello friends, welcome to my channel Canada Thottam. In the short video la enda vittu annasi maratha petti solla poren. Naanga grocery shopping poikla or annasi padam vaangikondu vandanga. Naan and annasi padathana crown eduthu annasi kandu valathu paapam endra try panni paathanaan. இதுக்கு முதல்ல நான் கனடா தடவை செய்து பார்த்து அஞ்சு தடவை கிட்ட எனக்கு சரியா வேற இல்லை. ஒரே அந்த ஃபங்கஸ் பிடிச்செல்லாம் அழுகி ஒரு ஊத்தையா வந்துடும். பிறகு நான் எடுத்துறையிறது ஒரு முறை. இந்த முறை நான் அந்த அன்னாசி பழத்தான் மேலான் கிரவுனில் இருந்து அடியில இருந்த இலி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணினான். இலி ஒன்றும் தண்ணியில படாமல் இருக்கட்டும் என்று தண்ணியில பட்டாதான் கூட அப்படியே ஃபங்கஸ் வாரதும் அழுகி போறதும். ஃபோம் எடுத்து அதுக்குள்ள அரை கப் தண்ணி விட்டு அதுக்குள்ள அந்த கிரவுனை வச்சு நான் மூன்று நாளைக்கு ஒருக்கா கட்டாயம் நீங்க தண்ணி மாத்தணும். தண்ணி மாத்தல என்று சொன்னா மட்டும்தான் அந்த வேரழுகள் வரும். ஒரு மாசம் கழிச்சு அன்னாசி பழசு கிரவுண்ட் அடியில நல்ல நீட்டு வேர்கள் வந்துருந்துச்சு. அப்ப எனக்கு தெரியும் ரெடி டு பிளான்ட் என்று. நான் ஒரு பொட்டை எடுத்து அதுக்குள்ள பொட்டிங் சாயில் ஃபில் பண்ணி இந்த அன்னாசி கண்டை நட்டுருக்கேன். அதுக்குள்ள 2 இயர்ஸ்ல இந்த அன்னாசி கண்டோட வளர்ச்சி இப்படித்தான் இருக்குது. வெகு விரைவில் இந்த அன்னாசி கண்டு காய்க்கணும் என்று எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. என்ன போட்டா அந்த அன்னாசி கண்டு எளியா காய்க்கும் என்று. இவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணுங்க. See you next time. Thank you.